नमस्कार वेलकम टू शारदा समेल शारदा समेल विशेष यू ऑल अ वेरी वेरी हैप्पी न्यू ईयर 2022 இந்த வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆரோக்கியம் நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த நியூ இயர்க்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் வீடியோ பண்ணியிருக்கேன் அதோட பேர் வந்து கராச்சி அல்வா இந்த பாம்பே ஹல்வான்னு கூட சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்ணுற ஹல்வா இது ஜென்ரலாக எல்லா ஸ்வீட் கடையிலையும் கிடைக்கும் இது மினிமம் ஒரு 5-6 நாள் நம்ம வெளியே வச்சு கூட சாப்பிடலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் அல்வா பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது இந்த கப்பில் நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதில் 2 கப்பு சர்க்கரை இல்லை சர்க்கரை அளவுக்கு தண்ணி விட்டுடுறேன் 2 கப்பு இந்த ஸ்வீட்டுக்கு நான் வந்து 2 பங்கு சர்க்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் பிடிக்கும்னா 2.5 கப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை கரையணும் அதுக்குள்ளே நான் கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா கரைச்சி வச்சிடுறேன் நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் இதுக்கு நான் 2 லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் தண்ணி விடலாம் முதல் 1 கப் போட்டிருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடணும் இந்த ஹலவா வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும்னா 2 அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் 2 அளவு விட்டுருக்கேன் கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி குறைச்சிக்கலாம் சர்க்கரை கரைஞ்சா போகும் நான் இன்னொரு 1/4 கப் கூட தண்ணி விடுறேன் ஏன்னா இது நல்லா கொதிச்சு வேகணும் அப்போ தான் அந்த கிளாசி லுக்கு வரும் டிரான்ஸ்பரண்ட் லுக்கு ஸோ நான் 2.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நான் இப்போ ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சிடுறேன் ஏன்னா திருப்பி இது வந்து சர்க்கரை வந்து கெட்டிப்படாமல் இருக்கும் கெட்டிப்பாக ஆனால் அதாவது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை திருப்பி 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதை சேர்த்துட்டே கலந்து விடணும் ஸ்பாட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் இது கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் நான் ஒரு 12 நிமிஷம் 10 லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் கலந்து இதை மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணணும் நான் முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் இது மொத்த நெய்யை இழுத்துட்ட பிறகு திருப்பி நெய் விடணும் போட்டால் நெய் எல்லாமே இழுத்துடுச்சு திருப்பி நான் இப்போ நெய் போடுறேன் 3வது டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் மொத்தமாக போட்டுட்டேன் இப்போது இது நல்லா இழுத்துக்கணும் இப்போவே எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு இது இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு இது இழுத்துக்கிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலரி விடணும் இப்போ கொஞ்சம் நம்ம கலர் போடலாம் நான் வந்து லெமன் எல்லோ கலர் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்குது கலர் கொஞ்சமாக நெய் போடுறேன் இப்போது ஒரு 1/2 நெய் போட போட இதோட கலர் நல்லா வரும் ஆல்ரெடி நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நெய் போட்ட பிறகு கலர் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஆக வர மாதிரி இருக்குது இப்போது இதில் நட்ஸ் போட்டுடலாம் நான் இது ஒரு சின்ன கப்பில் பாதாம் முந்திரி கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுடுறேன் இந்த ஹல்வாக்கே நட்ஸு தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நடுவில் அது கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் நான் வந்து வெள்ளரி விதை கூட போடுறேன் அங்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஹல்வா ஓரளவு நெய்யை விட்டுட்டு அப்படியே நம்ம மைசூர்பாக் கலரும் போது எப்படி சேர்ந்து வருமோ அது மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இப்போ இந்த அல்வா ரொம்ப நல்லா வந்திருக்கு
சைடில் இருந்து நெய் விட்டுகிட்டே இருக்குது, பப்புள்ஸ் கூட வர ஆரம்பிச்சிடுது. நம்ம இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்லா பாருங்கள் மூவ் ஆகுது, டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மாதிரி வரணும் பார்த்தோம். எந்த பக்கம் தள்ளி விடுமோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் வருது. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுடுறேன், போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அந்த ட்ரேயில் போட்டுடலாம். ஹல்வா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணதுனால நல்லா மூவ் ஆகுது. இப்போது வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம இதில் போட்டுடலாம். ஒட்டவே இல்லை பாருங்கள், எல்லாம் அப்படியே விழுந்துச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா தட்டி விடணும். இதை நல்லா தட்டி விடணும், அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஒரு ஆறரை வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். வேணும்னா மேலே கூட நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். நான் நிறைய நட்ஸ் போட்டுட்டு அதனால் போட போகிறதில்லை, கீழே போட்டிருக்கேன். அதனால் நம்ம திருப்பும்போது நிறையா இருக்கும். இது ஆறணும், ஆறின பிறகு கட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கெட்டி ஆகிடுச்சு, நம்ம கட் பண்ணலாம். ரெண்டு எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிடுற மாதிரி நாலு பக்கமும் கத்தி விட்டு கொஞ்சம் இதை மாதிரி லூஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நடுவில் கட் பண்ணலாம். கராச்சி ஹல்வா, பாம்பே ஹல்வா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை வந்து நான் போட்ட ஸ்வீட் வந்து மைல்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேணும்னா நீங்கள் 2.5 டைம்ஸ் சக்கரை போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையல ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. எல்லோரும் இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கராச்சி ஹல்வா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எல்லோரும் இந்த நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.